Hi friends, this is Bhupathi. In the video, SBI account la mobile number vandu eppadi change pandrathu, update pandrathu appingiradha paakaporom. Idhu varaikku nammude channel vandu subscribe pannala, marakkama subscribe pannunga. Appadiye kooda irukra bell icon vandu click pannunga. Appo dhaan naan pora video vandu ungalku notification varum. SBI ஓட யோனோ அப்ளிகேஷன்ல இந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிளா வந்து இருந்துச்சு. ஸோ அதில் எடிட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது மொபைல் நம்பர் பக்கத்தடி. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே நம்ம என்ன நம்பரை வந்து அப்டேட் பண்ணுறோம் அந்த நம்பரை வந்து கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணிட்டு நம்ம இம்மிடியேட்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நம்முடைய மொபைல் வந்து அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இப்போ அந்த ஆப்ஷன் வந்துட்டு டிசேபிள் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஆப்ஷனே இல்லைங்க. எஸ்பிஐ நெட் பேங்கிங் மூலமாக தான் மொபைல் நம்பரை வந்து இப்போ அப்டேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மூணு வழியில் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு நம்முடைய பழைய நம்பர் புது நம்பர் ரெண்டு நம்பருமே வந்து எனேபிள் வந்து இருக்கணும், ரெண்டுமே ஆக்சஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம வந்துட்டு இம்மிடியேட்டாக ஆன்லைன்லேயே நம்ம மொபைல் மூலமாகவே பண்ணிடலாம். நம்ம செகண்ட் ஆப்ஷன் வந்து ஏடிஎம் மூலமாக, அதாவது ஏடிஎம் மூலமாக அப்ரூவ் பண்ணி நம்ம வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அது வந்து ஏடிஎம் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொசீட் நம்ம அந்த சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அது மூலமாக வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் மூலமாக நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா காண்டாக்ட் சென்டர். நம்ம வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு நம்ம பார்சியில் இன்டர்நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்லைனில் கால் மூலமாக நம்ம வந்துட்டு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் மூலமாக மொபைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். எஸ்பிஓட அஃபீஷியல் சைட் ஆன்லைன் எஸ்பி டாட் காம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதை லாகின் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே கண்டினியூ டு லாகின் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். அதை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கேப்சா இருக்கும். ஸோ அந்த கேப்சா வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்ததுமே என்னோட மை பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். என்னுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் மெனு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெனுவில் மை அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். இப்போ ஸோ அதை கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துறேன். இப்போ சப்மிட் கொடுத்ததையுமே டிஸ்பிளே நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து வருது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா அப்ரூவல் ஃபார்ம் த்ரோ பிரான்ச் பிரான்ச் மூலமாக வந்து பண்ணுறீங்களா, இல்லை வந்து கீழே வந்து பார்த்தோம்னா த்ரோ ஓடிபி ஏடிஎம் காண்டாக்ட் சென்டர். ஸோ அந்த மூலமாக பண்ணுறீங்களா, ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்குறாங்க கீழே. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம எதுன்னு சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் ஓடிபி மூலமாக வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதையுமே எனக்கு நியூ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நியூ மொபைல் நம்பர் அண்ட் ரீடைப் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா ஒரு பாப்பப் பாக்ஸ் வந்து வருது. ஸோ கிளிக் பண்ணது ஓகே கொடுத்துடணும். ஸோ ஓகே கொடுத்ததையுமே நம்ம வந்து ஓடிபி மூலமாகவா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் த்ரீ ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னோம், ஓடிபி மூலமாகவா இல்லை ஏடிஎம் மூலமாக இல்லை வந்து காண்டாக்ட் சென்டர் மூலமாகவா. ஸோ ஓடிபி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ மொபைல்லே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஓடிபி மூலமாக பண்ணி ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததையுமே நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ நம்ம அக்கௌண்ட் நம்பர் பார்த்துட்டு அதில் ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டெபிட் கார்டு டீட்டெயில்ஸும் வந்து கேட்கும். ஸோ டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே கொடுக்கணும். நம்ம இதில் நான் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீடு கொடுத்துட்றேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததையுமே ஸோ என்னோடய டெபிட் கார்டு வந்து கேட்குது. கன்ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு பட்டன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் மந்த்து இயரு அப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் அப்புறம் பின் நம்பர் கீழே இருக்கிற கேப்சா டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். ஸோ ப்ரொசீட் கொடுத்தையுமே வந்து வேலிடேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ சக்ஸஸ் ஆனதையுமே இப்போ எனக்கு வந்து பெண்டிங் ப்ராசஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்துட்டு ப்ராசஸ் வந்து ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து ஏடிஎம் இதில் இந்த எஸ்பிஐலேருந்து மெசேஜ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னுக்கான எஸ்எம்எஸ் வந்து வந்துருச்சு நமக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஆக்டிவேட் ஒரு 8 டிஜிட் வந்து ஐடி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அப்டேட் மொபைல் யூஎம் கொடுத்து அதுக்கப்புறம் 13 டிஜிட் வந்து கொடுத்துக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ப்ராசஸ் வந்து சொல்கிறாங்க, தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் மொபைல் வித் அஸ், ஸ்டேட்டஸ் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது இப்போ. ஸோ கைண்ட்லி கம்ப்ளீட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து நம்முடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது பழைய நம்பர் புது நம்பர்லேருந்து நம்முடைய அவங்க சொன்ன மெத்தடில் நம்ம வந்து மெசேஜ் வந்து அனுப்பணும். எப்படி அனுப்பணும்னா பழைய நம்பர்லேருந்தும் புது நம்பர்லேருந்துமே 8 டிஜிட் வந்து ஆக்டிவேட் ஸ்பேஸ் 8 டிஜிட் அந்த ஓடிபி வேல்யூ மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு 13 டிஜிட் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ணிவிட்டு
டூ ஹவர்ஸ் வந்து 5676 76 அப்படிங்கிற நம்பருக்கு 4 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வந்து அனுப்பிச்சிடுவோம். நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து வித்தின் அந்த டயத்துலேயே நமக்கு வந்து வந்துடும். நமக்கு என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் நமக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ஃபார்மேட் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆக்டிவேட் ஸ்பேஸ் விட்டு அந்த 8 டிஜிட் அந்த ஓடிபி நம்பர் ஸ்பேஸ் விட்டு 13 டிஜிட் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பழைய நம்பர் புது நம்பர்லேருந்து அனுப்பணும் நம்ம. ஸோ அனுப்பிச்சதுமே நமக்கு வந்துட்டு மொபைல் நம்பர் வந்து இமீடியட்டாக வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வர எஸ்எம்எஸ் எல்லாமே வந்துட்டு புது நம்பருக்கு தான் நமக்கு எஸ்பிஐலேருந்து நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக நம்ம மொபைல் மூலமாகவே நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.